ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவரெஸ்ட் ஐஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரி 2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் வந்துட்டு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கன்வாய்ஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆன் ஏ ஃபேக்ட் ஃபைண்டிங் விசிட். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இதோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் August 2019 வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு ரீஆர்கனைசேஷன் பில் அப்படின்றத பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. சரி, இந்த பில் படி என்ன பண்ணாங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்துட்டு ஸ்டேட்ஹுட்டாக இருந்ததை யூனியன் டெரிட்டரியாக கிரியேட் பண்ணி டூ ரெண்டு கேட்டகரியாக பிரித்தாங்க. ஒன்று வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அஸ் யூனியன் டெரிட்டரி, இன்னொன்று வந்துட்டு லடாக். ஸோ இது ரெண்டுத்தையுமே யூனியன் டெரிட்டரியாக கிரியேட் பண்ணி இதுக்கு ஒரு லெஃப்டினன்ட் கவர்னரும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லெகிஸ்லேச்சர், சிங்கிள் லெகிஸ்லேச்சர், ஸ்டேட் லெகிஸ்லேச்சர் வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்பாயின் பண்ணிக்கலாம். சரி, இதுதான் வந்துட்டு பண்ணாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இப்போ யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்டஸ் வந்துடுச்சு. ரெண்டாவது, இவங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருந்துச்சு, மைனாரிட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது. அதாவது வந்துட்டு வேறு ஸ்டேட்லேருந்து யாருமே மக்கள் போய் அவங்க ஊரில் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது, அவங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸில் யாருக்குமே ரிசர்வேஷன் கிடையாது, அந்த மாதிரி கண்டிஷன் இருந்தது. இப்போ எல்லாத்தையுமே தூக்குனதுனால மக்களுக்கு மத்தியில் ஒரு அதிருப்தி இருந்துச்சு. ரெண்டாவது, இன்டர்நேஷனல் லெவலையுமே நம்மளுக்கு வந்து நம்மளோட இமேஜ் ஸ்பாயில் ஆயிருந்துச்சு. அதனால் என்ன ஆச்சுன்னா, இந்தியாவும் வந்துட்டு சரி ஃபாரின் கண்ட்ரீஸில் இருந்துட்டு அவங்கள வந்துட்டு அலோவ் பண்ணலாம், ஸோ தட் நம்ம கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சுக்கிட்டோம், இங்கே நல்லா தான் இருக்குது அப்படின்றதுக்காக அவங்கள அலோவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வந்தவங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு கிரவுண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, நார்மலாக இருக்குதா, அப்புறம் பாகிஸ்தான் வந்துட்டு இதில் வந்துட்டு உள்ளார வந்து இன்டர்ஃபியர் ஆகுதா, இல்லை வந்துட்டு மக்களுக்கு என்ன இமீடியட் டிமாண்ட்ஸ் அப்படின்றத பார்த்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டில் வந்துட்டு இப்போ இதை ரிவோக் பண்ணது வந்து இன்டர்நெட் வந்துட்டு ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது, இந்தியா தான் வந்துட்டு இன்டர்நெட் ஷட் டவுன் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, மக்களுக்கு வந்துட்டு இன்டர்நெட் வந்து ஒரு அத்தியாவசியமான தேவையாக இருக்குது, அதனால் ஃபஸ்ட் அதை வந்து ரீஸ்டோர் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது, ஸ்டேட்ஹுட்டும் கொடுங்க, அதையும் கன்சிடர் பண்ணுங்கள். அப்புறம் முன்னாடி இருந்த மாதிரி வந்துட்டு அந்த லேண்டு, அப்புறம் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது, அப்புறம் அவங்களோட ஜாப்ஸில் வந்துட்டு அவங்க மட்டும்தான் வந்துட்டு போகணும், அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை ஏற்படுத்துங்க, இதெல்லாம் மக்கள் கேட்டிருக்காங்கன்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் போன வருஷம் August 2019 தான் இந்த ரீஆர்கனைசேஷன் பில் கொண்டுட்டு வந்தோம். சரி, இப்போ ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா என்ன கொஷின்ஸ் பேசிக்கலாக கேட்கலாம்னா, Article 370 இருந்தப்போ ஒரு சில ஸ்பெஷல் பவர்ஸ் இருந்துச்சு. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இருக்கக்கூடிய பவர், இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா டபுள் சிட்டிசன்ஷிப்பாக டியூல் சிட்டிசன்ஷிப்னு வாங்க, என்னன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட் வந்துட்டு அந்த ஸ்டேட்டோடைய சிட்டிசன்ஷிப்பாகவும் இருப்பார், ரெண்டாவது வந்துட்டு இந்தியன் கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பாகவும் இருப்பார். ஆனால் வந்துட்டு மிச்சம் ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் ஃபாலோட் ஆயிருந்துச்சு. ஸோ இப்போ அதை வந்து கொண்டுட்டு வந்துட்டோம். ரெண்டாவது, அவங்களுக்கு செப்பரேட் ஃப்ளாக்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு என்னன்னா நம்மளுடைய நேஷனல் ஃபிளாக், ட்ரைகுலர் ஃபிளாக் தான் அவங்களுக்கும். ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி நம்மளால் வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கொண்டுட்டு வர முடியாது, இப்போ வந்து அது ரெண்டுமே கொண்டுட்டு வந்துடலாம். சரி, இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளால் வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் பை பண்ண முடியாது, இல்லைனா அங்கே இருக்கிற ஜாப்ஸில் போயிட்டு நம்மளால் வந்துட்டு ரிசர்வேஷன் கிளைம் பண்ண முடியாது அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து, இப்போ அதையும் வந்துட்டு ஓப்பன் அப் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, இன்னொரு விஷயம் என்னென்னா வந்துட்டு பொலிட்டிக்கல் சைடில் ஆர்டிஐ ஆக்ட் வந்து இப்போ வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் இதாகும், ஸோ அப்ளிகபிள் ஆகும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு அங்கே டென்யூர் வந்து 6 இயர்ஸ், இப்போ மிச்சம் ஸ்டேட் மாதிரியே நார்மலாக வந்து 5 இயர்ஸ் கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ இதான் மேஜர் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா டிக்ளேர் கோவா சாங்சுரிஸ் அஸ் டைகர் ரிசர்வ்ஸ். ஸோ பேசிக்கலாக என்ன சொல்ல வராங்கன்னா, கோவாவில் இந்த ஆர்டிகளோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 வீக் பேக் வந்துட்டு ஒரு 4 டைகர் வந்து மகாதேவி வைல்ட் லைஃப் சாங்சுரி, இது வந்து நார்தன் கோவாவில் இருக்குது, அங்கே வந்து 4 டைகர் செத்து போயிருந்துச்சு. அதனால் என்னன்னா வந்துட்டு அங்கே மக்கள் வந்து போராட்டம் நடத்தி என்ன சொல்ல வராங்கன்னா, இதை வந்து சீக்கிரமாக வந்து இங்கே நிறையா டைகர்ஸ் இருக்குது, அதனால் இது வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு சொல்கிறதோட டைகர் ரிசர்வ்ஸாக கிளாஸிஃபை பண்ணால் இதை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நல்ல ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அப்படின்றது இப்போ வந்து ஆக்டிவிஸ்ட் சைட்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை தவிர ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது வந்துட்டு கோவாவோட கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, ஏற்கனவே வந்துட்டு இந்த மகாதேவி வைல்ட் லைஃப் சாங்சுரி, நேத்ராவதி வைல்ட் லைஃப் சாங்சுரி, கட்டிகோ வைல்ட் லைஃப் சாங்சுரி, இது மூணுமே வந்துட்டு வைல்ட் லைஃப் சாங்சுரி கேட்டகரியில் வரும். இது தவிர ஒரே ஒரு நேஷனல் பார்க் தான் கோவாவில் இருக்குது, அது என்னன்னா மகாவீர் நேஷனல் பார்க். இது அந்த 4 பிளேசஸ்லையுமே இவங்க வந்து ஒரு டைகர் ரிசர்வ்ஸாக வந்துட்டு இது ஆகணும் அப்படின்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்துட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. சரி, இந்த டைகர் ரிசர்வ்ஸ்ன்றது எப்படி கிரியேட் பண்ணுறாங்க நம்ம கண்ட்ரியில் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 இதுதான் வந்துட்டு இதை பற்றி இந்த ஆக்டு கீழே தான் இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நம்ம அதை பற்றியும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் டைகர் ரிசர்வ்ஸ்க்கு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேசிக்கலாக வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 வந்தப்போ நம்ம என்ன பிளான் பண்ணோன்னா, பிளான்ஸையும் அனிமல்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு கொண்டுட்டு வந்தோம். அப்போ வந்து டைகர்ஸை வந்து செப்பரேட்டான ஒரு கேட்டகரியில் வச்சில்ல. அப்போ 2006 அதோட ஸ்டேட்டஸ் ரொம்ப லைக் பாப்புலேஷன் கம்மியானதுனால அதுக்கு வந்து நம்ம செப்பரேட்டாக ப்ராஜெக்ட் டைகர், இது வந்து 1973 வந்துருச்சு இந்த ப்ராஜெக்ட் டைகர். ஆனால் வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் நம்ம கொண்டுட்டு வந்தது வந்து 2006 தான். இதில் வந்து ஒரு பாடி கிரியேட் பண்ணோம், நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டின்னு. ஆனால் வைல்ட் லைஃப் லைக் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 நம்ம கிரியேட் பண்ணது நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப்.
ஸோ NBWL-னு வாங்க. ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972 வந்தது நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். இந்த ப்ராஜெக்ட் டைகர் கீழே நம்ம கிரியேட் பண்ணது நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. இது வந்து டைகர்ஸை மேனேஜ்மெண்ட் பண்ணும், டைகர் ரிசர்வ்ஸை. நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப்ன்றது வந்துட்டு கவர்மெண்ட், அதாவது வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ஏரியா வந்துட்டு லைக் டைகர் ரிசர்வ்ஸ் அப்படின்றது இது பண்ணுச்சுன்னா இது வந்து ஒரு அட்வைசரி ஒப்பீனியன் மேக் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறதுக்காக வச்சிருக்கிறோம். சரி, இப்போ வந்துட்டு இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்டில் கீழே வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 5 ப்ரொடெக்டட் ஏரியாஸ் வருது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸு, செகண்ட் வந்து நேஷனல் பார்க்ஸு, தேர்ட் கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ், தென் கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ், ஃபைனலி டைகர் ரிசர்வ்ஸ். இந்த அஞ்சுத்தையுமே பார்க்கலாம். ஸோ வைல்ட் லைஃப் சென்ச்சுரின்றது எப்படின்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து ஒரு சாதாரணமாக வந்துட்டு சட்டம்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல, ஒரு இதுக்காக ஒரு தனி சட்டம் கிரியேட் பண்ண தேவையில்ல, ஒரு லெஜிஸ்லேஷன், ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலியமாகவே ஒரு ஏரியாவை வைல்ட் லைஃப் சென்ச்சுரின்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம். இப்போ பவுண்ட்ரிஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு தான் வந்துட்டு நம்ம நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃபோடைய சஜஷன் வேணும், அதோட அப்ரூவல் மூலியமாக தான் பண்ண முடியும். வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸில் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் அலோடு, லிமிட்டடான ஸ்கேலில் அலோடு. ஆனால் வந்து நேஷனல் பார்க்ஸில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அலோடு கிடையாது. வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸில் நம்ம அனிமல்ஸை மட்டும்தான் ப்ரொடெக்ட் பண்ணுறோம். நேஷனல் பார்க்ஸில் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் அனிமல்ஸ் ரெண்டுத்தையுமே வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறோம். சரி, இது தவிர வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் என்ன பண்ணுறோம்னா இதில் வந்து பிளான்ஸு, அனிமல்ஸு ஆஸ் வெல் அஸ் ஹியூமன்ஸையும் வந்துட்டு உள்ளார வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சில ஆக்டிவிட்டீஸில் என்கேஜ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் மூணு பேருமே வருவாங்க. அது ஒரு ப்ராடர் கான்செப்ட். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ் அண்ட் கன்சர்வேஷன் ரிசர்வ் கான்செப்ட்ஸ் பற்றி படிப்போம். இது பேசிக்கலாக என்னென்னா இது ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். ஆனால் வந்துட்டு யார் வந்துட்டு லேண்டை வந்துட்டு ஓனர்ஷிப் வச்சுருக்காங்க அதை வச்சு தான் வந்துட்டு கம்யூனிட்டி ரிசர்வ்ஸாக கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸான்னு சொல்லுவாங்க. இப்போ கம்யூனிட்டின்றது பேர்லேயே இருக்குது. கம்யூனிட்டினா குரூப் ஆஃப் பீப்புள். அப்போ வந்துட்டு ஓனர்ஷிப் வந்து பீப்புள் கிட்டே இருந்துச்சுன்னா கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ், கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட ஓனர்ஷிப் இருக்கிறது. சரி, இது ரெண்டுத்துலையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த லோக்கல் கம்யூனிட்டிஸ் அப்புறம் என்ஜிஓஸ், சிவில் சொசைட்டிஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த லைக் அந்த ஏரியா வந்து கன்சர்வேஷன் பண்ணுறதுல வந்துட்டு அவங்கள வந்துட்டு இவங்க வந்துட்டு அதை கன்சர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க, இவங்க இதில் இன்வால்வ் பண்ணி. சரி, இதுக்கப்புறம் வந்து டைகர் ரிசர்வ்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இப்போ டைகர் ரிசர்வ்ஸ் வந்துட்டு லைக் நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, அதுதான் வந்துட்டு டிக்ளேர் பண்ணோம். இது இது வந்து எதுக்கு மூலிமா இந்த இது கிடைக்குதுன்னா ப்ராஜெக்ட் டைகர். ஸோ இது மூலிமா தான் வந்துட்டு இந்த அத்தாரிட்டி இருக்குது. ப்ராஜெக்ட் டைகர்ன்றது 1917 இந்திரா காந்தி கவர்மெண்ட் டைம் பீரியடில் இன்ட்ரடியூஸ் பண்ணது. சரி, இப்போ வந்துட்டு இந்த ஏரியா வந்து டைகர் ரிசர்வாக பண்ணணும்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு வைல்ட் லைஃப் சென்ச்சுரியில் ஸ்டேட் கவர்மெண்ட்டே ரெசல்யூஷன் மூலமாக கிரியேட் பண்ணிடலாம். ஆனால் டைகர் ரிசர்வில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ப்ரொப்போசல் கிரியேட் பண்ணி நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டிக்கு அனுப்பணும். இந்த டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து அட்வைசரி ரோல் ப்ளே பண்ணி இதை வந்து அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லும். ஸோ இப்படி தான் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ கோவாவில் என்ன நடந்துச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி வந்துட்டு அந்த நாலு ஏரியாவுமே வந்துட்டு டைகர் ரிசர்வாக பண்ணுங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ப்ரொப்போசல்ஸ். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்னும் வந்து கிரியேட் பண்ணல, அதுதான் பிரச்சனை. சரி, இப்போ வந்து டைகர் ரிசர்வ்ஸ் பவுண்டரியை வந்து நம்ம வந்துட்டு மாற்றணும்னா நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃபோட ஒப்பீனியனும் கேட்கணும், நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டியோட ஒப்பீனியனும் கேட்கணும். சரி, நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா யூபி டாப்ஸ் லிஸ்ட் இன் கிரைம் அகேன்ஸ்ட் உமன். ஸோ பேசிக்கலாக வந்து இது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, இந்த பியூரோட ரிப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம் மெயின்ஸ் அண்ட் இன்ட்ரி ஆஸ்பெக்ட்டுக்கு. இது வந்து ஆனுவலாக கிரைம் ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணும். இப்போ வந்துருக்கிறது வந்து 2018 ரிப்போர்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து கிரைம் அகேன்ஸ்ட் உமன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபியில். ஏன்னா வந்துட்டு அது வந்துட்டு ஒரு பேட்ரியார்கல் சொசைட்டி, அதாவது மேல் டாமினேட்டட் சொசைட்டின்னு வாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு குடும்பத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பளையோட ரோல் வந்துட்டு ரொம்ப வந்து டாமினேட்டிங்காக இருக்கும். அவங்களுடைய இதுதான் வந்துட்டு அதில் வந்துட்டு ஃபீமேல்ஸ் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சொசைட்டியை பேட்ரியார்கல் சொசைட்டின்னு. ஸோ இந்த சொசைட்டி ஜென்ரலாக யூபியில் நார்த் இந்தியாஸில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உமன் ரிலேட்டட் டிஸ்கிரிமினேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதனாலேயே அங்கே வந்து பார்த்திங்கன்னா செக்ஸ் ரேஷியோவும் கம்மி நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில். இதனால் வந்துட்டு அங்கே வந்துட்டு கிரைம் அகேன்ஸ்ட் உமன் எஸ்பெஷலி ரேப் கேசஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஹேப்பன் ஆகுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் மர்டர்ஸ் வந்துட்டு எங்கே அதிகமாக இந்தியாவில் இருந்துச்சு 2018 வெஸ்ட் பெங்காலில். இதுக்கு மெயின் காரணமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெஸ்ட் பெங்காலில் தான் வந்து நக்சலிசம் மாயிசம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆக்டிவாக. ஸோ அதனால் வந்துட்டு அது ரிலேட்டடாக வந்துட்டு அவங்களுடைய பகையை வந்துட்டு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் மேலே காமிச்சு சாவடிச்சிருக்கிறாங்க. சரி, இப்போ வந்து ஃபார்மர்ஸ் ரிலேட்டட் சூசைட்ஸ் வந்து எங்கே இந்தியாவில் ஜாஸ்தியாக இருந்துச்சு மகாராஷ்டிரா ரீஜனில். இது வந்து பார்த்தீங்கன்னா இது 2018 ரிப்போர்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் ஃபெயிலியர் ஆயிருந்துச்சு. அப்போ விதர்பா ரீஜன்லாம் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. அங்கே ட்ரிங்கிங் வாட்டருக்கே ப்ராப்ளம் இருந்தப்ப நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா ட்ரெயின்லேயே வந்து வாட்டர் வந்து சப்ளை பண்ண வருஷம் அது. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா அங்கே வந்துட்டு அந்த வருஷம் கல்டிவேட் பண்ணியிருந்த ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மணி லெண்டர்ஸ் கிட்ட வந்துட்டு கடன் வாங்கியிருந்தாங்க. சரி, அந்த மாதிரி கடன் வாங்கியிருந்தது என்ன ஆச்சுன்னா வந்துட்டு மணி லெண்டர்ஸ் கிட்ட இருந்து கிராப் ஃபெயிலியர் ஆனவொன்னே அந்த வட்டி வந்து அவங்களால திருப்பி கொடுக்க முடியாதனால ப்ரெஷர் ஆகல,
அவங்க வந்துட்டு அப்போ வந்துட்டு சூசைட் அதிகமாக அந்த வருஷம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா பேனல் அப்ரூவ் ஸ்கீம் டு ட்ரேட் இன் ஃபாரஸ்ட். ஸோ பேசிக்கலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் இப்போ ஒரு ஃபாரஸ்டட் ஏரியா இருக்குது, ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து நம்ம வந்து ஒரு கம்பெனி அங்கே வந்து டெவலப் பண்ண போகுது அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் கொஞ்சம் ஆக்கிரமிக்குதுன்னா அப்போ என்ன ஆகும்னா ஃபாரஸ்ட்ரி அட்வைசரி கமிட்டி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்துட்டு அவங்கள பண்ண சொல்லுவாங்க. ஒன்று, இதுக்கு ஈக்குவலான இன்னொரு ஏரியா இதுக்கு அட்ஜஸ்டண்ட்டாகவே நியர்பைலேயே வந்துட்டு அவங்க வந்துட்டு இது பண்ணி தரணும், லேண்டு தரணும். ரெண்டாவது, மணி தரணும். இந்த மணியை வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டு அந்த ஏரியாவில் வந்து ஃபாரஸ்ட்டை டெவலப் பண்ணுவாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 crore மணி வந்துருக்குது, இது வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. ஸோ அதனால் இப்போ என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து க்ரீன் கிரெடிட் ஸ்கீம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. அது மூலிமா என்னென்னா ப்ரைவேட் கம்பெனிஸு, வில்லேஜ் ஃபாரஸ்ட் கம்யூனிட்டிஸு இவங்களெல்லாம் என்கேஜ் பண்ணி ஒரு ஏரியா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து அந்த ஏரியாவில் வந்துட்டு ட்ரீஸ் வந்துட்டு இது பண்ணி கல்டிவேட் பண்ணி ஃபாரஸ்ட்டாக டெவலப் பண்ணலாம். ஸோ தட் இது ஒரு 3 வருஷம் டெவலப் பண்ணிட்ட பிறகு இதை வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அட்வைசரி கமிட்டி பார்த்துட்டு அது வந்து அவங்களுடைய க்ரைட்டீரியாவில் வந்துச்சுன்னா அதை வந்து காம்பன்சேட்டரி ஃபாரஸ்ட் லேண்டுன்னு வந்துட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைனிங் டீப் எடிட்டோரியல் ஆர்டிகல். பேசிக்கலாக வந்து இது வந்து எஃப்டிஐ வந்து நம்ம வந்து கோல் செக்டர் மைனிங் செக்டரில் இப்போ அலோவ் பண்ணியிருக்கிறோம், அதுதான் இந்த ஆர்டிகலில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இது நேற்றே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எஃப்டிஐ உள்ளார கொண்டு வரதுனால நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும், ரெண்டாவது ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். சரி, இதுக்கு முன்னாடி சிஸ்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துட்டு பவர் கம்பெனி வச்சுருந்தவங்க, அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, கோல் கம்பெனி வச்சுருந்தவங்க, கோல் வாஷரிஸ் இவங்க தான் வந்துட்டு பிட்டிங் ப்ராசஸ் அதாவது வந்துட்டு அந்த பிட்டிங் போய் ஆக்ஷனிங்க்கு போய் இவங்க தான் வந்துட்டு போகவே முடியும். பொட்டென்ஷியல் பிட்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால அவங்களாம் வந்துட்டு இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. ரெண்டாவது, ஒரு கோலை வந்துட்டு என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுன்றது கவர்மெண்ட் வந்து டிஃபைன் பண்ணிடுவாங்க, அந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபாரின் கம்பெனிஸை அலோவ் பண்ணுறோம். அதனால மெயினாக என்ன ஆகும்னா ஜாப்ஸ் அதிகமாக கிரியேட் ஆகும், பெஸ்ட்டு சொஃபிஸ்டிகேட்டட் மைனிங் டெக்னாலஜிஸ் இந்தியாவுக்கு வரும். இது மூலிமா நம்மளுடைய டார்கெட் வந்து 2023-24 1 billion tons ப்ரொடியூஸ் பண்ணணும் டார்கெட் பண்ணியிருக்கோம், அதை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலான்றது கவர்மெண்ட்டோட பாயிண்ட்டு. சிடிஎஸ் அந்த பார்த்துட்டு ஜாயின் மேன்ஷிப் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கலில் இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்னுவாங்க, இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்ன்றது ப்ரைமரி வந்துட்டு ரெண்டு ரோல் வந்துட்டு இதை அப்பாயின் பண்ணது வந்து கார்கில் கமிட்டியோடைய இந்த கமிட்டியோடைய சஜஷன் மூலிமா தான் அப்பாயின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2001 இந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்து நம்ம ஒரு 18 வருஷம் கழிச்சு 2019 தான் நம்ம அப்பாயின் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுவே இது வந்து ஒரு பிகஸ்ட் மிலிட்டரி ரிஃபார்ம்னு சொல்லுவாங்க ஆர்மி சைட்லேருந்து. சரி, இப்போ இந்த சிடிஎஸ்ன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ரெண்டு பிரைமரி ரோல் இருக்குது. ஒன்று வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு அட்வைஸ் பண்ணுவார், ரெண்டாவது டிஃபென்ஸ் மிலிட்டரி அஃபேர்ஸ் ஹெட் பண்ணி லைக் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்க்கு ரிலேட்டடாக வந்துட்டு லைக் ஏதாவது ப்ரொக்யூப்மெண்ட் பண்ணணும்னா பண்ணுவார். இதில் இவர் வந்துட்டு 3 டிபார்ட்மெண்ட்டு ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ஒருங்கிணைச்சு இப்போ என்னன்னா இவங்களுக்குன்னு வந்துட்டு இவங்க வந்து இப்போ ஆர்மியில் ஒரு சில பேட்டில் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், இது எல்லாத்தையுமே ஒரு காமனான பாயிண்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவார் லாஜிஸ்டிக்கல் சைடில். இது மூலிமா என்ன ஆகுனா நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கம்மியாகும், அதனால் டிஃபென்ஸ் பட்ஜெட் அலோகேஷன் வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சரி, இது தவிர வந்துட்டு என்ன பண்ணலான்னா சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வந்து கிட்டத்தட்ட எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பண்ணுவார். ஒரு ஒரு முக்கியமாக ரெண்டு விஷயம் பண்ண முடியாது. ஒன்று என்னென்னா வார் ரிலேட்டட் கேபிட்டல் அக்யூசிஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அதை தான் வந்துட்டு வார் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் ஏர்க்ராஃப்ட்ஸ்லாம் இவரால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, அதனால் எந்த சஜஷனும் கொடுக்க முடியாது. ரெண்டாவது, இவர் எந்த மிலிட்டரி கமாண்டும் கொடுக்க முடியாது. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு இந்த ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் வந்துட்டு இவர் வந்துட்டு ஒருத்தவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ப்ரொமோஷன் பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு ஒர்க் அலாட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பேசிக்கலாக பண்ணலாம். சரி, இது தவிர வந்துட்டு வேறு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேசிக்கலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவரால் வந்துட்டு எந்த மிலிட்டரி கமாண்டும் பண்ண முடியாது, இவர் தான் சிங்கிள் பாயிண்ட் அட்வைசர் டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு. சரி, இது தவிர நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டி அதாவது ஒரு வார் வரப்போ நம்ம நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்றப்போ ஒரு அட்வைசரி ரோலுக்கு வந்துட்டு இவரை தான் வச்சுருக்காங்க சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபை. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆர்டிக்கலில் மெயினாக அந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து ஃபாரின் டெக்னாலஜிஸை மட்டும் இம்போர்ட் பண்ணுறதை வந்து இது பண்ணக்கூடாது, இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வந்து இந்தியன் கம்பெனிஸ் கிட்டே இருந்தும் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு திங்க் பண்ணணும். ஸோ தட் வந்துட்டு நம்மளோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டும் இதாகவும் மேக் இன் இந்தியா ஸ்கீமும் அச்சீவ் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. ஏ கான்டினென்ட் ஆன் ஃபயர் பேசிக்கலாக இந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு இப்போ இந்த வருஷம் வந்துட்டு நடந்த அந்த வந்து வைல்டு ஃபயரை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா இது வந்து பேசிக்கலாக இந்தியன் ஓஷன் டைபோல் கான்செப்ட். அப்போ இது வந்து இந்த வருஷம் பாஸ்ட் இந்தியன் ஓஷன் டைபோல் இருந்துச்சு, அதனால் அரேபியன் சீல வந்துட்டு மோர் தேன் ஹை டெம்பரேச்சர் நார்மலாக இருந்ததோட சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பே ஆஃப் பெங்காலில் நார்மலாக இருக்கிறதோட சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்துட்டு கோல்டராக இருந்துச்சு. இந்த மாதிரி கோல்டர் கண்டிஷனில் இருக்கிறக்கப்ப என்ன ஆகும்னா ஆஸ்திரேலியா நியூசிலாண்டோட எஸ்பெஷலி சவுத் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸில் தான் இந்த வருஷம் ஃபயர் வந்துச்சு. இந்த ஏரியாலாம் ஃபுல்லாகவே ட்ரவுட்டு.
அப்போ ட்ரவுட்டில் என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு ஒரு செடியில் இருக்கிற அந்த லைக் லீவ்ஸ்லாம் என்ன ஆகும்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி ட்ரையாக இருக்கிறப்ப இதே மழை பெய்கிற காலத்தில் ஈரப்பதம் இருக்கிறதுனால ஈஸியாக ஃபயர் கேட்ச் ஆகாது. ஆனால் ட்ரையாக இருக்கிறது ஈஸியாக கேட்ச் பண்ணும் ஃபயர். இதில் என்ன பிரச்சனையானா இது ரெண்டு விதத்தில் இந்த ஃபயர் கிரியேட் ஆகலாம். ஒன்று நேச்சுரல் ரீசன், இன்னொன்று மேன்மேடாக ஆந்த்ரோபோஜெனிக் ரீசனுன்னுவாங்க. நேச்சுரலாக வந்து லைட்னிங் வந்துட்டு இப்போ மின்னல் அடிக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு முக்கியமான காரணம்னா ஃபாரஸ்ட் ஃபயர் வர்றதுக்கு. ஆந்த்ரோபோஜெனிக்காக வந்துட்டு குக்கிங், நம்ம ட்ரைபல் பீப்புள் போய் அங்கே குக் பண்ணுறது, சிகரெட் ஸ்மோக்கிங் பண்ணுறது, இது மூலிமா வந்துட்டு மனுஷனங்களோட இன்டர்ஃபரன்ஸ் மூலிமாவும் இந்த வைல்டு ஃபயர் வரும். ஸோ இந்த காரணத்தினால தான் இப்போ அங்கே வந்துட்டு இந்த ட்ரவுட் கண்டிஷனில் இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் வந்துச்சு. இது என்ன இம்பாக்ட் ஏற்படுத்துச்சுன்னா பிளான்ஸை மட்டும் டெஸ்ட்ராய் பண்ணல, நிறைய அனிமல்ஸ் அதிலும் குறிப்பிடத்தக்கது கங்காரூஸு, கோலாஸு, இது எல்லாமே நிறைய செத்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆர்டிக்கலில். இதுக்கு என்ன மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் சேஞ்ச் தான். ஏன்னா இந்த வருஷம் வந்துட்டு குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் 1 டிகிரி ரைஸ் ஆனதுக்கு கிட்டத்தட்ட சுவிட்சர்லாண்டுக்கு ஈக்குவலான ஏரியா வந்து ஆஸ்திரேலியாவில் லூஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடான எஃபெக்ட்ஸ் வந்து சீக்கிரமாக எஃபெக்டிவாக எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா ஸ்ரீலங்கா ஹோல் ப்ரொடக்டிவ் டாக்ஸ். ஸோ பேசிக்கலாக இந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் மினிஸ்டர் வந்து இந்தியா வந்திருந்தார். அப்போ வந்துட்டு ஃபியூச்சரில் வந்து நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட், வொகேஷனல் ட்ரைனிங், கெப்பாசிட்டி பில்டிங் இதெல்லாம் வந்து இந்தியா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ரெண்டாவது நம்ம வந்துட்டு எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப்பில் இந்த எக்கனாமிக் டெக்னாலஜிக்கல் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட், அது வந்து ஒரு ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட், இதில் வந்துட்டு நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அக்ரிமெண்ட்டோட டாக்ஸ் சீக்கிரமாக நம்ம சைன் பண்ணி முடிக்கணும்னு பேசியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல், மோடி கிவ்ஸ் பாலிசி ஹார்ம் எக்கனாமி. ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், யூரேஷியன் குரூப் இது வந்துட்டு என்னென்னா வேர்ல்டு லெவலில் வந்துட்டு பொலிட்டிக்கல் ரிஸ்க்கை வந்து அசஸ் பண்ணி கண்ட்ரிஸை ரேங்க் பண்ணுவோம். அதில் இந்தியா இதுதான் ஃபஸ்ட்டு டைம் 5வது பொசிஷன் ரேங்கில் வந்திருக்குது. எதுக்குனா ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க். இது மெயினாக என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஆர்டிகல் 378 ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரிவோக் பண்ணது, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டுட்டு வந்தது, அப்புறம் அயோத்தியா இஷ்யூ ஜட்ஜ்மெண்ட்டு, இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் எஸ்பெஷலி முஸ்லீம் கம்யூனிட்டிஸ்க்கு அகேன்ஸ்டாக செயல்படுற மாதிரி வேர்ல்டு லெவலில் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம மைனாரிட்டிஸ்க்கு சேஃபரான கண்ட்ரி இல்லை அப்படின்னு ஆகி இந்தியா வந்து டிப்ளமேட்டிக்காகவே ஐசோலேட் பண்ணிட்டாங்க வேர்ல்டு லெவலில். ஸோ இதனால் என்னாச்சுன்னா இது வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு எக்கனாமிக்காகவும் ஃபாரின் பாலிசி இமேஜையும் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ரெண்டாவது வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு இதனால் வந்துட்டு மத கலவரங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் இந்த ரிப்போர்ட் யூரேஷியன் குரூப் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைம் மெனி இயர்ஸில் நம்ம வந்துட்டு இந்த சோஷியல் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸில் இந்தியா ரேங்க் ஆகிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்.